குடிநீருக்கு உடனடியா தண்ணி கொடுங்க. இதுதான் சட்டம், இந்திய தர்மம். அதுக்கப்புறம் நீர் பாசனம் மின்சாரம் எப்படியும் எடுத்துக்க, அதுக்கப்புறம் நீ அந்த மாநிலத்தோட பேசிக்கணும் சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இதற்கே ஒரு பிரச்சனை. இதுக்கு உடனே சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இங்க இருக்கிறவங்க தூண்டி விட்டு பேசிட்டாங்க அப்படின்னு. இப்படி முன்னுக்கு பின் பிரச்சனை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன அவசரப்பட்டு எல்லாருமே உண்ணாவிரதம் இருக்கிறோம், எல்லாம் உட்கார. ஆனால் அங்கே அந்த பிரச்சனை தீர்மானம் அங்கே தீர்த்து வைக்கிறதுக்கு யாரு? இங்க உடனே நடிகர்களும் திரையுலகத்தை சேர்ந்த உண்ணாவிரதம், அங்கேயும் உண்ணாவிரதம். அதை எடுத்து காட்டுறதுக்கு இங்கேயும் டிவி இருக்கு, அங்கேயும் டிவி இருக்கு. உடனே மாத்தி மாத்தி வியாபாரம் தான் இருக்கு. தவிர யாரு தண்ணி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு இங்க யாரு இருக்கா? தண்ணி வாங்கி கொடுக்குறேங்கிற தைரியம் எங்க இருக்கு? எங்க மத்திய அரசு கொஞ்சம் கேட்போம், என்ன கேக்குறீங்க? மத்திய அரசு இதுக்கு உத்தரவு போடணும். அதை செஞ்சாலும் உருப்பிடுமே தவிர இல்லைன்னா நம்ம இப்படியே மேடம் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதா, பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதா, உண்ணாவிரதம் இருக்க வேண்டியதா, நடிகர் நடிகர்லாம் கூட வேண்டியதா, அப்படியே போய்கிட்டு இருக்க வேண்டியதா? ஆக உணர்வு இருக்கணும், உணர்வுகளோட எதையுமே சாதிக்கணும், செய்யணும். ஏன் இதெல்லாம் நான் இவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டே இருக்கேன்னு எல்லாரும் சொல்றாங்க. இல்லாட்டி நாங்க தமிழ ஒண்ணு சும்மா இல்ல, எங்க கை சும்மா மாங்காவை பறிக்கணும், அதெல்லாம் இங்க பேசுறது பெரும் பேச்சு கிடையாது. போய் சாதிக்கணும், அங்க போய் நாம எல்லாரும் ஒண்ணு, பி இந்தியன் பை இந்தியன், எல்லோரும் இந்தியர்கள் சொல்லும் போது இதை யார் தீர்த்து வைக்கணும்? சரி, ரெண்டு மாநிலத்துக்குள்ள பிரச்சனை வந்தா யார் தீர்க்கணும்? மத்திய அரசு தான் தீர்க்கணும். மத்திய அரசு முறையா இருக்கணும். ஆனா கூட்டணிங்கிறோம், எல்லாம் வைக்கணும். ஆனா என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே வஞ்சிக்கப்படுறாங்க. தமிழ்நாடு வந்து இந்திய மேப்ல கடைசியா இருக்கனால வஞ்சிக்கப்படுறீங்களா? ஆனா ஒரு பக்கம் கேட்டா அதே இந்திய மேப்ல தமிழ்நாடு சுருங்கி போயிருக்கனால நாங்க வஞ்சிக்கப்படல, எல்லாருமே புத்தி கூர்மையா உள்ளவங்கன்னு பேசுறோம். ஆனா நிச்சயமாக இந்த போராட்டத்திற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்க வேண்டும். இந்த போராட்டங்கள் போராட தயார். தமிழ்நாட்டு மக்கள் போராடி 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 அழுத்து போய் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு